அதானே வர்கீஸ் அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ் அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ் हलो गाइस पाकद वर्कीस गेमिंग ना उंग वर्कीस अयो आरमचे अंदा अमौंट पे कैमियान आडिटर पाती नानु अयो एडिट पड़ीमा पाते दिटीर पैंटा मोदा वीडियो कट पड़ा इतना पुसुक पुसुकने अवेल इडल कट पड़े नाम कन्दा कन्े कन्े तुम तुरपर अमीचिटे कट पड़ी विटाच वांग मैच को मर्म मनिधर सब्सक्रेबर एव्व टाइम अ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாரு ஐ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாரு ஆமா அவர் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாரு அதே மாதிரி நீங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணனும் அவர் ஏன் நமக்கு டைம் விட்டு கொடுத்தாரு இதையெல்லாம் அந்த வீடியோல நாம பாத்துருவோம் இந்த மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கும்போது தான் திருதுருப்புன இடையில அந்த சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தை பாக்குறதுக்கு முன்னாடி எனிமி நம்ம டீமட்ட போட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா கூட உங்களை கூட்டி வந்ததுக்கு நான் கை போனானே சரி பரவாயில்லை நான் சமாளிக்கிறேன் ஒண்ணு பயப்படாதீங்க அந்த சம்பவத்தை பத்தி அந்த வீடியோ ஃப்ளோவலயே போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளோவலயே சொல்லி விட்டுறோம் டேய் என்னடா எவனுமே வர மாட்டேன் பயந்துட்டாங்களோ பயப்படமாட்டாங்களே நம்ம ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ஐயோ ஏரியா வந்துட்டாங்க போலே நம்மளால அடி வாங்குறாங்களையோ கொரோனாவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா இப்போ அடியை மட்டும் பாரு எங்க விளைக்க இந்த சூரியன் பாரு அப்படியே மட்டும் நின்று ஐயோ கொரோனா போயிருச்சு ஏன்டா டேய் கொரோனா விட்டுட்டு ஏன்டா போனீங்க நீங்க கொரோனா இருக்குன்ற தைரியத்தில் தான்டா வந்து பார்த்தியா என் பக்கத்திலே ஒருத்தர் இருக்கான் ஆனால் அவனை விட்டுட்டு என்னைய மட்டும் கரெக்டாக அடிக்கிறேன் மானங்கட்ட டீம் விட்டுச்சு மானங்கட்ட எனிமி நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா இது புதுசாக தான் வந்திருப்பீங்க நம்ம என்ன 100K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் ஐயோ எனிமி வரானே அதனால மறக்காமல் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு விட்டுருங்க டொங்குன்னு இந்த பார்த்தீங்களா நான் எப்படி டொங்குன்னு நாக்கானே பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் டொங்கு நம்பிக்கை விட்டுருங்க என்ன நம்ம டீம் விட்டு இவ்வளோ நேரம்லாம் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ளே ஆளை அடித்து காலி வந்துட்டாங்க வளச்சொல்ல சடிக்கிறாங்க இல்லை மானம் கட்டவங்க இவங்களே நம்ம டீமெட்டாக கூட்டு போகலாம் எனிமியவே ஆனால் நம்ம கூட வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க எனிமி அதை விட பயங்கரமான ஆளாக வரேன் என்டே உனே ஒரு ரவுடின்னு மதிச்ச உடனே உள்ளே கூப்பிட்டு வந்தால் எனக்கு முன்னாடி நாக்கா இருக்கீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி பயப்படாதீங்க பார்த்தீங்களா எடிட்டிங் நானும் எடிட்டிங் பழகிட்டேன் பார்த்தீங்களா இந்த மேட்ச்லேயும் இந்த அது பேர் என்னதுல துப்பாக்கி எடுக்கிற அந்த ஃபோட்டோவெலாம் வைக்கவே இல்லை அது வீடியோவா அந்த வீடியோலாம் வைக்கவே இல்லை ஏன் வைக்கல என்ன காரணம் நிறைய ரொம்ப லென்த்தாக போட்டால் வீடியோ பார்க்க மாட்டேங்க அதான் காரணம் அதனால தான் குறைச்சி வச்சு விட்டேன் ஓ அவன் மூஞ்சியிலையோ இது வாய்ஸ் தான் கேட்குமோ உன் வாய்ஸ் எல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது இதில் வர 10 நிமிஷத்துக்கு மேலாம் வீடியோ போடாத குறைச்சி போடுறா அப்படின்னு சொன்னீங்களா அதனாலேயே குறைச்சி போட்டாச்சு இது பார்த்தீங்களா இது வந்து நான் ஒன்டா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்படி போய்கிட்டு இருந்தேன் என் கூட இருந்த டீம் மட்டும் என்ன சொல்லிட்டாங்க டே வர்க்கீஸ் ஆஃப்லைன் போயிட்டான்டா அப்படின்ட்டாங்க என்னது ஆஃப்லைனா டே ஒன்டா படிக்க வந்தேன்டா அப்படி வர்றவங்களாம் இப்படி தான்டா மெதுவாக வருவாங்க திடுக்கணும் அப்படியே மேலே தூக்கிடுவீங்க டம்மு நாக்காய்ப்போம் அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் ஒன்றுமே விழுவாம போயிருச்சு பார்த்தா என்ன ஆஃப்லைன்னு சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க இல்லை பரவாயில்ல ஒரு நாக்காவது வந்துச்சு அது வரைக்கும் லாபம் தான் கில் எடுத்து போடுமா அப்பாடி கில் எடுத்தாச்சு ப்ளூ வால் போடுறதுக்குள்ளே நம்மளுக்கு கும்மி அடிச்சு விட்டுறாங்க பரவாயில்ல இதனால தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச் எப்படியும் தோற்று போயிடும் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம தோற்று போயிடுவோம் நம்ம கில்லையாவது எடுத்து வச்சிடோம்னு எடுத்து கில் எடுத்து வச்சிருங்க அதே சம்பவம் தான் இங்கே நடந்திருக்கு இதெல்லாம் சொல்லிப்போட்டேன் ஐயா யாராக இருந்தாலும் எனக்கு சப்போர்ட்டுக்கு நல்லுங்க கடைசியாக ஒரு எனிமி மிச்சம் இருந்தாலும் கண்டிப்பாக என்னை தேடி தான் வருவேன் நான் வீடியோவில் சும்மா பேச்சுக்கு சொல்லலாங்க என் கூட விளாட வர எல்லாருக்கும் தெரியும் கடைசியாக ஒரே ஒரு எனிமி மிச்சம் இருப்பேன் திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன் சனகனை செய் சனகனன்றனே ராரா அப்படின்ற மாதிரி பேய் மாதிரி வந்து நிற்பேன் அது ஒரு பள்ளியோடத்து நினப்பிலேயே நான் வாட்டுக்கு தேசிய கீதம் பாட போய்கிட்டு இருக்கேன் விட்டா நான் உறுதிமொழியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பேன் போல இந்தியா என் தாய்நாடு அப்படின்னு நண்பர்களே அப்புறம் நண்பர்களையும் சொல்லக்கூடாது மக்களே என்ன விஷயம்னா நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு பழசாக வந்திருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்போம் எங்கள் எனிமியைக்கான குழுவாலாம் போட்டிருக்கானே ஆகா ஓகே எனிமி தானா நான் கூட நம்ம டீம் மட்டும் சூட போயிட்டேன் பரவாயில்லையே 2 நாள் கடிச்சு வச்சுருக்காங்க இதில் பெரிய பிளேயராக இருப்பாங்க இல்லை ஏன்டா டேய் உங்களை கூட்டு வந்து எனிமியை என்கிட்ட கொடுங்கடானாக்கா நீங்கள் வாட்டுக்கு அடிச்சு எடுத்துறீங்க இந்த ஆகா அடி வாங்குறானே இந்த இப்போ பாரு எங்கள் எனிமி அந்த வாங்கிக்க வாங்க தலை வாங்கிட்டானே அருமையான ஆளாக இருக்கானே இந்த எடுங்க கில் எடுத்து போடுவோம் எதுக்கு வந்து ஒரே ஒரு ஆள் தான் அலைவு அந்த ஒரு ஆள் எங்கன்னு மட்டும் கண்டு விடுங்க எனக்கு பாருங்க அடிக்கிற அடியில் எங்கே ஆளை காணா இதோட ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்ம டீம் மட்டும் தான் நினைக்கிறேன் நம்ம டீம் மட்டும் ஒரு ஆள் சொல்லி எடுத்துருந்து அப்படி தலை ஒரு புது கேரக்டர் இருக்கு அதை வாங்கி போடு அப்படின்னு இருந்தார் வாங்குவோம்னு அந்த சம்பவத்தை நான் அப்புறமே சொல்றேன் இருங்க முதல் அந்த கில் எடுத்து போடுவோம் ஜெயிச்சு விட்டாச்சா சரி ரைட் ஓகே ஒரு ஃப்ளோல வாயில குழைவுங்க பாத்தீங்களா அந்த சம்பவம் தான் இதாங்க அந்த சம்பவம் நான் சொன்னேன்ல திடீர்னு சோசப் கிளைம் பண்ணிக்காங்கன்னு வந்துருச்சு நான் அப்பயே யோசித்தேன் பரவாயில்லையே ரேம்பேஜ் ஈவெண்ட்ல புதுசாக சேர்த்துருக்காங்க போல 3 கிளாஸ்கோட் மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சாலும் விளாண்டம்னாலும் ஜோசப் கேரக்டர் கொடுப்பாங்கன்னு பார்த்தா வெளியே வந்து பார்த்தா ரீசார்ஜ் ஆகிருக்கு சரி ரீசார்ஜ்ன்றனே டாப் அப் ஆகிருக்கு என்னடா டாப் டைமண்ட் டாப் அப் பண்ணி விட்டுருக்காங்களே பரவாயில்லையே என்ன நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லையே நமக்கு டாப் அப்லாம் பண்ணி விடுறாங்களே
ரொம்ப நல்ல உள்ளமா இருக்கு. அது நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அந்த இதை பார்த்துட்டு அப்படியே மேட்சை முடிச்சுட்டு வெளியே போய் பார்க்குறேன். தலை டைமண்ட் வந்துருச்சா அப்படின்னு கேட்டார். ஆகா நீதானா அது, ஏயா தலை இப்படி பண்ணிட்டீங்க. நான் என்ன, எனக்கு என்ன திட்டம் தெரியுமா, இப்போ 30 ரூபா ஆஃபர் வந்துச்சுன்னா ரீசார்ஜ் பண்ணி போடலாம் அப்படின்னு. ஐயோ எனிமி என்னடா நம்மளை கவனிக்க மாட்டாடே, என்னை மதிச்சு கொஞ்சமாவது நின்றா மதிக்கிறான், பரவாயில்ல நம்மளை ஒரு ஆளாவே மதிக்காமல் நம்மளை கிராஸ் பண்ணி போகிறானே, என்ன எனிமிவே. இங்கே கீழே ஒருத்தன் படுத்துக்கிட்டே சுட்டுட்டு இருந்தான் எனிமி ஒருத்தன், எங்க ஆட்டப்பாவி செத்து போன பாடியாது, நான் எவனோ படுத்துருக்கேன் நினச்சி, ஓ டீம்மெட் ஆகுது, சரி சரி எவனோ நான் கூட எனிமி தான் படுத்துக்கிட்டே சுடுறான்னு பார்த்தா நாக்கான பாடியை பார்த்து நான் பயந்துக்கிட்டு இருந்திருக்கேன். சரி நாக்கான கூட இல்லை, டெத்தான பாடியது. அப்புறம் அந்த டாப் அப் மேட்ரு, அது அந்த டாப் அப் பண்ணி விட்டுட்டு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு வேறு சங்கடமாக போச்சு, ஏன்யா நான் வேறு 30 ரூபா ஆஃபருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், சரி 30 ரூபா ஆஃபர் வந்துடும் அதில் ஏதாவது பார்த்து வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா. அதையே யோசிச்சு தான் பண்ணேன், சரி ரொம்ப நாள் ஆச்சு அந்த 30 ரூபா ஆஃபர்லாம் ரீசார்ஜ் பண்ணி அதை பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா. இவர் என்னன்னாக்கா டாப் அப் பண்ணி விட்டார், தலை அந்த டாப் அப்லாம் வேணாம் தலை, அதுவும் 1K கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார், 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கிஃப்ட் உங்களுக்கு அப்படின்னு போட்டிருந்தாரு. எனக்கு வேறு சிரிப்பாக போச்சு, என்ன தெரியுமா, மித்த சேனல்லலாம் 1K அடித்தா அவங்க தான் சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். அப்புறம் பசிக்கும்ல அந்த மாதிரி தான், சோறு தான் நமக்கு முக்கியம், அதனால இந்த டாப் அப்லாம் வேணாம், நம்ம சாலியாக விளாண்டுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு இப்படி டாப் அப் பண்ணி விட்டே இப்போ கரீனாக்காரன் நம்மளை என்ன நினைப்பான், பரவாயில்லையே நம்ம வர்க்கீஸ் வந்து நிறைய காசு வச்சுருக்கான் போல டாப் அப்லாம் பண்ணுறான், இவனுக்கு 30 ரூபா ஃப்ரே கொடுக்க வேணான்னு சொல்லிடுவாங்க. ஐயா ஐயா நான் தீவிரவாதி இல்லையா, நான் சும்மா தெருவில் சுற்றிடுறேன் அந்த மாதிரி தான், ஐயா நான் பணக்காரையெல்லாம் கிடையாது, ஏன் டாப் அப்லாம் நான் 30 ரூபா ஆஃபருக்கு தான் ஏன் 3 மாதமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், கொடுங்க நான் இப்போ கரீனா கிட்ட கெஞ்சிட்டு தெரியணும், அதனால 30 ரூபா ஆஃபர் வந்தால் மட்டும் யோசித்து செய்வான். இவன் மாதிரி பின்னாடி வந்து அடிவாங்க பின்னாடி பழக்கத்தை மட்டும் நீதான்
தான் தலை உண்மையான பிளே பாய். பாத்தியா உண்மையிலேயே வளச்சு வளச்சு விளாட்ற பாத்தியா, தலை மெடிக்கிட்டு போட்டிருக்கியா. பரவாயில்ல உனக்கு ஃபுல்லாக தான் இருக்கு, விடாத தலை தூக்கிடு தூக்கிடு தலை தூக்கு. ஆகா குளுவால் போறேன்னே நம்ம அப்ப நம்மனா பிள்ளையாரு நம்மளும் குளுவால் போடும். அது விடாத தலை ஒரே தாவா தாவி டம்முன்னு அடிச்சு தூக்கிடுது. ஆ என்ன பயந்து ஓடிட்டானா ஏண்டா ஓடுறியா நீ தலை அக்கோக்கோ சோத்தலை மாட்டிட்டாலே தலை அடிச்சு முடியாது தலை தவி தவிச்சுடு தவிச்சுடு அவ்வளோதான். எப்படியோ கடைசி நேரத்தில் தப்பிச்சுட்ட தலை. உனக்கே இது அநியாயமாக தெரில, நம்மளே அந்த கண்டெய்னருக்கிட்ட மாட்டிக்கிட்டோம், கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா நம்மளை தூசாக்கியிருப்பான். எப்படியோ தப்பிச்சு போட்டான், இதில் எமோட்டு வரையா நல்ல சரி நீ போடத்தில் பரவாயில்ல, எப்படியோ சேர்த்து போட்டான் குறுத்தான் போக்கில் இந்த பரவாயில்ல ஒரு பாதுகாப்பு. நம்ம கூட விளாட வர்றேன் ஃபுல்லாக அந்த சிஎஸ்கே ஃபேனாக இருப்பாங்க போல. நானும் சிஎஸ்கே ஃபேன்னா இந்த ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போய் மூணு விசஸ் மூணு கொண்டு போய் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் பார்த்தியா. அந்த நிலமை தான் நமக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மேட்சை நம்ம மூணு நான் ஒரே கண்டினியூவாகவே நாலு மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிருக்கலாமே. அப்படி ஜெயிச்சா நல்லா இருக்காது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. மூணுக்கு மூணு தோத்தா தானே இன்ட்ரெஸ்ட்டாக போகும். அட்ட பாவி, ஓ இன்ட்ரெஸ்ட்டுக்கு நாங்கள் பக்கு பக்கம் டிபி மாத்திரையை போட்டு திருறோம்டா. எங்கள் எங்கள் எனிமி மேலே இருக்கானா, எல்சேப்பி விட்டுக்கிட்டவனும் இருக்கானா, இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் தேடி மாறி போகிறேன். குளுவாலுக்கு பின்னாடி இருக்கணும் ஒரே தாவா தாவி சுடலான்னு போனால் அதுக்குள்ளே குண்டை போட்டு கொண்டு விட்டேன். ஏன்னாடி என் கூட இருக்கும்போது குண்டை போட்டு கொள்ள மாட்டேறீங்க, நான் சுடலான்னு வரவனை மட்டும் அடிச்சு காலி பண்ணிடுறீங்க. சரி அது இருக்கட்டும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக அந்த ஃபங்க்ஷனுக்கு டேட்டு குடிக்கிற கோஷ்டி அவள் தொல்லை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ என்னக்கா மறுபடியும் வர்க்கீஸுக்கு காது ஊத்து கல்யாணம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த ஆவிகள் நடமாட்டன்ற மாதிரி இப்போ அது இப்போ அவங்களோட நடமாட்டம் ஃபுல்லாக கமெண்ட் செக்ஷனில் திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அது அவங்க வாட்டுக்கு பேசியிருக்காங்க, அது நம்மளை நோக்கி தான் வருதுன்ற மாதிரி. ஆகா அந்த கமெண்ட்டு நம்மளை நோக்கி தான் வருதுன்ற மாதிரி வளச்சொலச்ச வந்துட்டு இருந்தீங்க. அந்த கமெண்ட்டு அந்த சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பார்ப்போமே, அதுக்கு முன்னாடி இருங்க. இவன் என்ன அனாமத்தா சுட்டு இருக்கு, பரவாயில்லையே ஹெட் ஷாட் எல்லாம் விழுகுதே, நல்ல துப்பாக்கி இருக்கு. ஐயோ நல்ல துப்பாக்கின்னு சொன்னோன்னே மறுபடியும் ரெண்டு எம்பிபி எடுத்து கையில் வச்சிருக்கேமே. தலை கோச்சுக்கிறாருங்க, இது பழைய மேட்ச் அதனால எம்பிபி வச்சிருப்போம், புது மேட்ச்ல ஃபுல்லாக எம்பிபி இருக்காது. பாத்தீங்களா குளுவாலாம் போட்டிருக்கேன், இதுக்காக வேண்டிய எம்பிபி பண்ண கண்ணை பண்ண பார்க்காமன்றேன். எம்பிபி கண்ணை பார்க்காம நீங்க அந்த குளுவாலை பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன குண்ட போட்டாலும் சாக மாட்டேன், நல்ல பிளேயராக இருப்பானோ நான் சொல்லலை நல்ல பிளேயர்னு. ஸ்டேட் லிஸ்ட்டில் தேடினா எப்படி கிடைப்பான், மாடியில் தேடினா எப்படி கிடைப்பான், அவன் கீழே இருக்கான். எங்கடா வாடா வெளியே வந்து சொல்லலாம், வந்தால் தான்டா அவனை அடிக்க முடியாடே, நீ செத்து போயிடுவடா, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவாச்சு, தயவு செஞ்சு வந்துடுறா, வாடா 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 வந்துட்டாடா வந்துட்டா. ஐயோ பரவாயில்லையே ஏ நல்லா இருக்கே, எழுபத்தெட்டுலாம் எழுபத்தெட்டுலாம் ஹெட்டா, வாங்கிக்கத்தல வாங்குத்தல பிரவீன் முன்னாடி போ, உனைய வெளிக்கடா வச்சு ஒரே அடி அடிச்சு போகிறேன், வாங்கிக்கத்தல வாங்கிட்டான் சூப்பர், நல்ல வயலாக இருக்கானே. அப்புறம் டெய்லி ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டை பார்க்குறோம்ல, அந்த வகையில் இன்னைக்கான சப்ஸ்கிரைபரோட கமெண்ட் இதுதான். கார்த்திகை தலை, எனக்கும் கார்த்திக்குன்னு பல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கும் கார்த்திகை யாராவது ஃப்ரெண்ட் இருந்தால் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபையும் லைக்கையும் போட்டு விட்டு அந்த கார்த்திக் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஐயோ அவர் கமெண்ட்டே வாசிக்காம போகிறோமே, அந்த பார்த்தீங்களா 1000 கேக்கு வீஜிக்கு கல்யாணம், 1 மில்லியனுக்கு குழந்தை, 10 மில்லியனுக்கு கிராண்ட் சில்ட்ரன். யோ எங்க இருந்தியா வர்றீங்க நீங்கலாம், 1K அடிச்சதுக்கே என் தலைவன் 10 மில்லியன் லெவலுக்கு யோசிக்கிறானே. இந்நேரம் நம்ம 10K அடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாரு, இந்நேரம் கரீனா கூட சண்டை போட்டு ஃப்ரீ ஃபயர்ல வர்க்கீஸ்னு ஒரு கேரக்டர் வைங்கன்னு சொன்னாலும் சொல்லுவார் போல, அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்காரு. சரி இந்த இதுதான் இன்னைக்கான கமெண்ட். அப்புறம் அந்த டாப்அப் பண்ணி விட்டாரு, எவ்வளவு டைமண்ட் டாப்அப் பண்ணி விட்டாரு, யார் அவர் என்று அந்த கமெண்ட்டையும் நாங்கள் பாத்துருவோமா, வாங்க பாத்துருவோம். எவ்வளவு டாப்அப் பண்ணி விட்டாருனா 200 டைமண்ட் டாப்அப் பண்ணி விட்டுருந்தாரு. அதை டாப்அப் பண்ணி விட்டாரு நம்ம இனிய நண்பர் தான், இனிய நண்பரே இனியான நன்றிகள், இனிமே இந்த தவறெல்லாம் செய்யாதீங்க, இது மாபெரும் தவறு. அந்த இவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதோட இந்த வீடியோ முடிச்சு விட்டுருவோம். ஏங்க நம்ம இந்த பத்தி 1 மில்லியன் 10 மில்லியன்லாம் கமெண்ட் செக்ஷன்ல பேசுறீங்க, நல்லா தான் இருக்கு, ஆனா நீங்க சேரே பண்ண மாட்டீங்க, நான் உங்க மேல கோபமா இருக்கேன், 2 அப்படின்னு 2 கோச்சுக்கிறாருங்க, 2 எல்லாம் சொல்ல மாட்டேன், பழம் பழம் நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன. அதனால மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. டாடா பை பை சி யூ, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இந்த வீடியோலாம் நல்லா இருக்காது, அதனால வேற ஏதாவது நல்ல வீடியோல சந்திப்போம். டாடா பை பை சி யூ. சைக்கிளுக்கு படைச்சானே பெடலே, எனக்காக படைச்சானே மெடலே, உலகம் பூரா இருக்குத பாக்கடலு, என் பாட்டுக்கு நீங்க வாசிங்கடா பிடி.